வெல்கம் டு A2K டிகே சேனல். ஐ எம் டிகே. அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏ லாகின்ல இந்த வருஷம் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான ஒரு புக்லெட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்லெட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய டிஎன்ஏ லாகின் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கவுன்சிலிங் ஷெட்யூலில் டிஎன்ஏ லாகின் 2020 அப்படிங்கிற புக்லெட் வந்து ஒரு PDF ஃபார்மெட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய நீங்கள் எந்த காலேஜ் எடுக்க போகிறீங்க, அந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோடு, காலேஜ் நேமு, என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, எந்த இயர் வந்து NBA அக்ரடேஷன் வாங்கியிருக்கிறாங்க, நேக் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான காலேஜ் கோடு 1, 2, 4, 5. காலேஜ் 1 வந்து சிஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், 2 வந்து பார்த்தீங்கன்னா ACT கேம்பஸ், 4 வந்து MIT கேம்பஸ், 5 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் காலேஜ் கோடு இருக்குது, அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் இருக்குது. 1516 அப்படின்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அது மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், அதனுடைய காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, அதுக்கப்புறம் எந்த பேஜ். அடுத்து ஃபர்தர் அடுத்தது கீழே வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் 3 காலேஜஸ் இருக்குது, 2006 PSC காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் தென் 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ அந்த காலேஜஸுடைய NBA ஸ்டேட்டஸ் என்ன, நேக் ஸ்டேட்டஸ் என்ன, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 145, 146, 424 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து சிப்பட்டில் இருக்கிற காலேஜஸ் என்னென்ன இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற 3 காலேஜஸ் இருக்குது, அதனுடைய காலேஜ் கோட் அண்ட் காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 1321 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அண்ட் 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் காலேஜஸ். அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, வித் காலேஜ் கவுன்சிலிங் கோட் அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிளியராக நீங்கள் கோத்ரூ பண்ண முடியும் இந்த புக்லெட்டை வச்சுட்டு, இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த கேட்டகரியில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் காலேஜ் கவுன்சிலிங் கோட் ஆர்டர் வைஸாக 1101 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஆஸ் பர் காலேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த இன்னொரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜுடைய ஆல்பபெட்டிக் ஆர்டரில் காலேஜ் நேம் வித் காலேஜ் கவுன்சிலிங் கோடோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த காலேஜ், அந்த காலேஜுடைய நேம் என்ன, அதுக்கான கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் அல்பத்தில் வந்து பிரான்ச் கோட் அண்ட் பிரான்ச் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரான்ச் கோடு வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும், ஏன்னா எந்த பிரான்ச்சுக்கு எந்த கோடு இருக்குன்னு தெரியாது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் CS சொல்லியிருப்பாங்க, அது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக இருந்தால் CM மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு காலேஜில் நமக்கு டிபார்ட்மெண்ட் செல் பண்ணும்போது அது என்ன கோடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கங்க. இதுக்காக வந்து அது தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரான்ச் கோட் அண்ட் பிரான்ச் நேம் வந்து இந்த புக்லெட்டில் கிளியராக கொடுத்துருக்கு இந்த பேஜில். அடுத்தது நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜுடைய ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி CEG கிண்டி கேம்பஸ், இதோடைய பிரின்சிபல் நேம் என்ன, அவங்களுடைய நேக் ஸ்டேட்டஸ் என்னது, நேக் கிரேட் என்ன, மெயினாக வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுக்கும்போது நேக் ஸ்டேட்டஸ் என்ன, NBA அக்ரடேஷன் இருக்கா, அது எவ்வளோ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் கிளியராக செக் பண்ணலாம். இப்போ இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருக்கிறனால அந்த கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ்டு, இயர் என்ன, அதனுடைய பிரின்சிபல்ஸ் யார், அது எல்லாமே வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து MIT கேம்பஸ், MIT கேம்பஸுடைய பிரின்சிபல்ஸ் யார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருக்கிற ஒரு இது பார்க்குறோம். இதில் வந்து 1315 ஸ்ரீ சிவ சுப்பிரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இப்போ இந்த காலேஜில் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுடைய கோட் வந்து கொடுத்துருக்குறாங்க 1315. அடுத்து காலேஜ் நேம், இதனுடைய பிரின்சிபல்ஸ் யார். அடுத்து இப்போ நேக் ஸ்டேட்டஸ் அண்ட் நேக் கிரேட் என்ன இருக்குதுன்னா, நேக் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு எஸ் இருக்குது, நேக் கிரேட் வந்து A+ இருக்குது, அதுக்கப்புறம் நேக் வேலிட் அப் டு 2022 வரைக்கும் இருக்குது. அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட், மேபி வந்து புதுசாக இருந்துச்சுன்னா அது அப்டேட் ஆகாது இருக்குது, அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிங்க. அதில் இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா SSL வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா NBA அக்ரடேஷன் இல்லாத இருக்குது. ஸோ அதை மட்டும் ஹைலைட் ஆயிருக்கு. மீதி இருக்கிற வேலிடிட்டி வந்து எவ்வளோ இயர்ஸ், சில கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும், சில கோர்ஸ்க்கு 2023, ஓகேங்களா. அது வேலிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எகைன் வந்து அவங்க அப்டேட் பண்ணணும்.
அடுத்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இன்னொரு காலேஜ் நம்ம செக் பண்ணுறோம், 1317 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இது வந்து 25 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். இதனுடைய பிரின்சிபல்ஸ் யார், நேக் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நேக் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏ ப்ளஸில் இருக்கிறாங்க, வேலிட் வந்து 2024 வரைக்கும் இருக்குது. இவங்க காலேஜில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் எவ்வளோ, எந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுடைய நேக் ஸ்டேட்டஸ் அண்ட் என்பி அக்ரிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான வேலிடிட்டி எவ்வளோ தூரம், அப் டு வந்து 2022 வரைக்கும் சில கோர்ஸ்க்கு இருக்குது, சில கோர்ஸ்க்கு வந்து 2021 வரைக்கும் இருக்குது, சில டிபார்ட்மெண்ட்டோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்பிஏ ஸ்டேட்டஸ் இல்லாத இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70% மேலே என்பிஏ ஸ்டேட்டஸ் இருந்தாவே நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அடுத்து இன்னொரு காலேஜ் வந்து 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜுடைய பிரின்சிபல்ஸுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி அட்ரஸ் அந்த காலேஜ் எங்கே இருக்குது, சென்னையில் தாம்பரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்களுடைய நேக் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இவங்க வந்து ஏ ப்ளஸில் இருக்கிறாங்க, இப்போ செயின்ட் ஜோசப் வந்து ஏ ப்ளஸ் இருந்துச்சு, எஸ் வந்து ஏ ப்ளஸில் இருக்கிறாங்க. இவங்கிட்ட வந்து மொத்தம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிபார்ட்மெண்ட் இருக்குது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதனுடைய இன்டேக் எவ்வளோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இசி பார்க்கும்போது 240 இன்டேக் இருக்குது, அதே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்க்கும்போது 240 இன்டேக் இருக்கு. காலேஜுடைய ஸ்டார்டிங் டிபார்ட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 1995, அரௌண்ட் வந்து 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 26 வருஷம் ரன்னிங்கில் இருக்கு. இவங்களுடைய நேக் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, ஏ ப்ளஸ். என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு, ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இல்லாத இருக்கு, மேபி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் ஒன்றும் வராது இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கா இல்லையா, அந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்கு, இதெல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு காலேஜ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்காக சென்னையில் இருக்கிற காலேஜஸ் அண்ட் நேக் என்பிஏ இருக்கிற காலேஜஸில் 25 இயர்ஸ் எப்போ உள்ள காலேஜஸ்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்மளுடைய சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, நீங்கள் எடுக்க போகிற காலேஜஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து வந்து ரொம்ப ஃபேமஸான காலேஜ் செல்ஃப் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006 அப்படிங்கிறது காலேஜ் கவுன்சிலிங் கோட். இதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, இது பாரு இங்கே நேக் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது ஏ இருக்குது, பிஎஸ்சி காலேஜ் வந்து ஏ இருக்குது, அதே வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ் அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஏ ப்ளஸில் இருக்குது, வேலிட் அப் டு வந்து 2024. இவங்ககிட்ட வந்து அதிகமாக மோஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குது, ரெண்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்பிஏல வந்து இல்லாத இருக்குது, ஸோ 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க, ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் போகிற கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஆல் ஓவர் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்லெட் வந்து உங்களுடைய டிஎன்ஏ லாகின்ல ஹோம் பேஜ்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வெரிஃபை பண்ணுங்கள்.